தமிழகத்தில் தற்காலிக உரிமம் பெற்ற 2000 பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க அனுமதி இல்லை என்றும் வாகனங்கள் பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மட்டும் உரிமம் உண்டு என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள தாசப்ப கவுண்டன் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மே மாதத்திற்கான சத்துணவு அரிசியை அமைச்சர் இன்று வழங்கினார். அப்பள்ளியில் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தனியார் பள்ளிகளின் கட்டண விவகாரத்தில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி உடனடியாக எதுவும் கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அரசு சார்பில் 6019 பள்ளிகளில் கணினிகள் கொடுக்கப்பட்டு இணையதள வசதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் செல்போன்கள் மற்றும் கணினியில் மாணவர்கள் பாடங்களை பதிவிறக்கம் செய்து படிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஞ்சியுள்ள தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்வு முடிவுகள் மாத இறுதியில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அதுவும் கல்வியை சிறப்பான நிலையத்தினுடைய மாணவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு 7700 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வழங்குவதற்கு மத்திய அரசு அனுமதியை தந்திருக்கிறது நம்மோடு இணைந்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.